நேரம் ஒன்பது மணி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள் செய்தியாசிரியர் எம் சி நஜமுதீன் வாசிப்பவர் உமர்ல யாக்கூப் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தென்மேற்கு மற்றும் அரபிக்கடல் பரப்புக்கு மறு அறிவித்தல் வரை பயணிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் ஊழியர்களின் நலன்புரி விடயங்களுக்காக ஊழியர் மத்திய நிலையம் அமைக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கும் ஈராக் தூதுவர் ஆலய பிரதானிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை சகல பாடசாலைகளும் நாளையும் நாளை மறுதினமும் வழமை போன்று இடம்பெறும் என்று கல்வி அமைச்சு அறிவிப்பு இஸ்ரேலிய படைகள் ரபாவிலிருந்து வெளியேறாத வரையில் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்று ஹமாஸ் தெரிவிப்பு அவை தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு பருவ பேச்சுனால் நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் தளம்பல் நிலை காணப்படுகின்றது இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கடல் தொழிலாளர்களிடமும் கடற்பயணங்களை மேற்கொள்வர்களிடமிருந்தும் கேட்டுக் கொண்டுள்ளது கற்பட்டியிலிருந்து கொழும்பு காலி அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் கடல் அலை சுமார் மூன்று மீட்டர் உயரத்துக்கு எழக்கூடும் இந்த பிரதேசங்களில் கடல் அலை தரையை தாண்டக்கூடும் புத்தரத்திலிருந்து கொழும்பு ஊடாக மாத்திரையான கரையோர பிரதேசங்களில் அடிக்கடி மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு வடமேல் மத்திய மாகாணங்களிலும் திருவண்ணாமலை முனராகலை மாவட்டங்களிலும் கனத்த மழை பெய்யக்கூடும் இதேவேளை நாட்டின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ரத்தினபுரி கொழும்பு காலி கேகாலை நுவரலியா ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணிக்கு விடுக்கப்பட்டிருக்கும் இந்த எச்சரிக்கை நாளை மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது ஊழியர்களின் நலன்புரி விடயங்களுக்காக ஊழியர் மத்திய நிலையம் அமைக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் இதனூடாக ஊழியர்களின் கருத்துக்களையும் முன்வழிவுகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் குறித்த மத்திய நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் கொழும்பு பண்டானாக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தாா் இதேவேளை ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் நிறைவேற்ற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்வரும் காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அங்கு மேலும் தெரிவித்தார் இளம் சட்டத்தரணிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் வாட்ஸ் நியூ என்ற சட்ட மறுசீரமைப்பு பற்றிய செயலமர்வு நேற்று இடம்பெற்றது இதன்போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்தார் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள் சீரற்ற காலநிலையினால் ஏற்படும் அவசர நிலைகளில் பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அனர்த்த முகாமைத்துவ வேலை திட்டத்தின் பிரதான பணியாகும் என்று ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகோன் தெரிவித்திருக்கின்றார் அவ்வாறான சூழ்நிலைகளின் போது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனர்த்த முகாமித்துவ முன்னாயத்தம் பற்றி தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி திட்டம் நேற்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது இதன்போதே ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அமைச்சர் நளின் பெர்னாண்டோவிக்கும் ஈராக்கிய தூதுவர் ஆலய பிரதானி எச் இ முகமது ஒபைதுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு வர்த்தகத்துறை அமைச்சில் இன்று இடம்பெற்றது இலங்கை ஈராக் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பேரவையின் ஒன்பதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறும் குறித்த கூட்டத்தொடர் பற்றிய இந்த பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்பட்டது சிங்கப்பூரின் குடிவரவு மற்றும் குடியகல்வு விசாரணை அதிகாரிகள் ஆறு பேரை கொண்ட பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இவர்கள் ஒரு வார காலம் இலங்கையில் தங்கியிருப்பார்கள் அமைச்சர் டிரான் அலசின் அழைப்பின் பேரில் இந்த அதிகாரிகள் குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கு சிங்கப்பூரின் ஒத்துழைப்பை பெறுவதே இந்த விஜயத்தின் அடிப்படை நோக்கமாகும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளும் நாளையும் நாளை மறுதினமும் பழமை போன்று இடம்பெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த தினங்களில் பாடசாலைகள் இயங்க மாட்டாது என்று சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்ட நிலையில் கல்வி அமைச்சு இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதனால் காய்ச்சல் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவியிருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவித்திருக்கின்றது டெங்கு தொற்றும் தொண்டை வலியும் அதிக அளவில் பரவியிருக்கின்றன இதன் காரணமாக தமது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது விளை எலிக்காய்ச்சல் பற்றியும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் வயலில் இறங்கி வேலை செய்பவர்கள் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் காசாவின் ரபாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாத வகையில் தற்காலிக நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளின் விடுதலை பற்றிய பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இஹிப்துடனான ரபா எல்லையிலிருந்தும் ரஃபா நகரிலிருந்தும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறினால் மாத்திரமே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு செல்லப்போவதாக மத்தியஸ்த நாடுகளிடம் ஹமாஸ் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் கண்மூடித்தனமான தாக்குதல்களினால் பலஸ்தீனில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் டோங்கா தீவில் நில அதிர்வொன்று உணரப்பட்டுள்ளது இது ஐந்து ரிக்டர் அளவாக பதிவாகியிருக்கின்றது நிலநடுக்கம் நிலத்திற்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டிருந்ததாக அந்த நாட்டு புவிச்சரிதவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தேயிலைக்கான உர நிவாரணத்தை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பத்து ஏக்கர் வரையிலான தேயிலை தோட்டங்களை கொண்டுள்ளவர்களுக்கு தற்போது உர நிவாரணம் வழங்கப்படுகின்றது இதனை ஐம்பது ஏக்கர் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றாா் சுற்றுலா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பட்டதாரியாகும் போது திருமணத்தின் போது குழந்தை பிறப்பின் போது மற்றும் இருபத்தைந்தாவது திருமண ஆண்டு நிறைவின் போது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள் மாதாந்தம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பண பரிசுகள் ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் இளம் விவசாய கிராமிய வேலை திட்டத்தில் மரக்காப்புல கீழ் லேகல மற்றும் ரம்புக்கண மடவள பிரிவுகள் உள்ளிருக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின்படி குறித்த விவசாய கிராமங்களில் வாழைச் சேகை மேற்கொள்ளப்பட உள்ளது உலக வங்கியின் அனுசரணையில் இந்த சீர்திட்டம் முன்னெடுக்கப்படும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் வாழை உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் பட்டதாரியாகும் போது திருமணத்தின் போது குழந்தை பிறப்பின் போது மற்றும் திருமண ஆண்டு நிறைவின் போது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள் மாதாந்தம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பண பரிசுகள் பொருளாதார செய்திகள் இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் பயன் தற்போது கிடைத்துக் கொண்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இலங்கை ரூபாவின் பருமதி அமெரிக்க டாலருக்கு சமாந்தரமாக எட்டு வீதத்தால் அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தென்மேற்கு பருவப்பயிற்சி காரணமாக மழையும் காற்றும் தொடரக்கூடும் என்று வெளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேற்கு சபரகமு மத்திய வடமேற்கு தெற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேற்கு சபரகமு மாகாணங்களினதும் நுவரலிய மாவட்டத்தினதும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை கிடைக்கலாம் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை முனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தென்மேற்கு மற்றும் அரபிக்கடல் பரப்புக்கு மறு அறிவித்தல் வரை பயணிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் ஊழியர்களின் நலன்புரி விடயங்களுக்காக ஊழியர் மத்திய நிலையம் அமைக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கும் ஈராக் தூதர்வலாய பிரதானிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை சகல பாடசாலைகளும் நாளையும் நாளை மறுதினமும் பழமை போன்று இடம்பெறும் என்று கல்வி அமைச்சு அறிவிப்பு இஸ்ரேலிய படைகள் ரப்பாவிலிருந்து வெளியேறாத வரையில் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்று ஹமாஸ் தெரிவிப்பு இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் இந்த அறிக்கை முடிவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை ஆறு மணிக்கு எதிர்பாருங்கள்